மக்களே, ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல என்னென்னலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிரதீப் தான் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்பட்டதாக ஃபஸ்ட்டு அஃபிஷியல் தகவலே கிடச்சிருச்சு. ஏன்னா இந்த ஓட்டிங் படி இந்த வாரம் கணக்கு வச்சுருந்தீங்கன்னா பிரதீப்லாம் லீடிங்கில் இருந்தார். ஸோ அந்த வகையில் பிரதீப் தான் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா. ஏன்னா தான் விசித்ரா இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தாலுமே ஒரு சில இடத்துல இது மாதிரி பேசியிருந்தாலும், ஸோ விசித்ரா பேசுகிற விஷயத்தில் ஒரு சில இடத்துல நியாயம் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு புரியுது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க, ஸோ அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கூட வந்து அவங்க பேசி ஓகே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை மறந்துட்டு அடுத்து வந்து சால்வ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி பல பேருக்கு பிடிச்சிருங்க. ஸோ அந்த வகையில் விசித்ரா செகண்ட் சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவால் விட்டுருந்தாங்க மாயா. ஸோ மக்களோட கைத்தட்டல் வந்ததுன்னா பிரதீப்புக்கு நான் அடுத்த நிமிஷமே வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி போன வாரம் மட்டுமே ஒரு மூணு வாட்டி சொல்லியிருப்பாங்க, மூணு நாலு வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்றே பிரதீப்புக்கு வந்து ஒரு ரெண்டு இடத்துல என்னமோ கைத்தட்டல் வந்துச்சு. ஸோ அந்த கொசுறு மாதிரி உள்ளே போனேன் அப்படின்ற ஒரு இடத்துலையும், அப்புறம் கமல் சார் கலாய்க்கும் போது ஒரு இடத்துலலாம் கைத்தட்டல் ஹெவியாக வந்துடுச்சு. ஒரு பக்கம் மாயாவோட மூஞ்சும் மாறிச்சு எபிசோடில். ஒரு பக்கம் ஸ்மால் பாஸை வீட்டாக இருக்குது வச்சு செஞ்சுட்டு இருந்தாருன்னு ஒரு பக்கம்னு வச்சுங்க, அதில் மாயாவோட இதுவும் ஒரு பக்கம் மாறிடுச்சு. ஸோ இப்போது கைத்தட்டல் வந்துருச்சு. ஸோ பிரதீப்பையும் அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வேறு சேவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மாயா வந்து வீட்டை விட்டு வெளியேறுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ அவங்க வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, தீர்க்கமாக சொல்லிட்டு இருந்தாங்க நான் வெளியே போயிடுறேன்ட்டு. ஸோ மாயா வெளியேறுவாங்களா மாட்டாங்களான்றது இன்றைக்கி எபிசோடை பார்க்கணும். ஏன்னா வாக்கு சொன்னாங்க, அதை காப்பாற்றணும்ல, ஒரு வார்த்தையை சொன்னால் அதை காப்பாற்றணும்ல, அதை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றது இன்றைக்கி எபிசோடில் தெரிஞ்சிடும் மாயாவோட எதிர்பார்ப்பு. அடுத்ததாக என்ன நடக்கும், இன்றைக்கி ஒரு எலிமினேஷன் இல்லைன்றது மக்களாக நமக்கு தெரியும். பட் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு யாருக்குமே எலிமினேஷன் இல்லை அப்படின்றது தெரியாது. பட் அவங்க இதில் எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம், சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ண சேவிங் ஆர்டர் பற்றி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் யாருன்னா பூர்ணிமா மற்றும் மாயா ஹாட் சீட்டில் உட்கார வைக்கணும். ரெண்டு பேரும் ஹாட் சீட்டில் உட்கார வச்சுட்டு இல்லைனா என்ன பண்ணணும், இன்னொரு ரூமுக்கு கூட்டு போயிடணும். ஸோ ஒரு ஹாட் சீட்டில் உட்கார வச்சு எலிமினேட் பண்ணுற மாதிரி காடை காமிச்சிட்டு, இல்லை எலிமினேட்டுன்னு ஃபஸ்ட்டு ஒரு நேமை காமிச்சிட்டு டோரு கிட்ட வரையும் போயிடணும். டோரு கிட்ட போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணும்போது நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி உள்ள அமிச்சா எவ்வளோ வேற லெவலாக இருக்காது அந்த ஃபீல். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். இல்லைனா ரெண்டு பேரும் ரெண்டு ரூமில் கூப்பிட்டு போயிடணும், இங்கேருந்து வேற என்ன ரெண்டு ரூமில் கூப்பிட்டு போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தரை அமிச்சிடணும், ஒருத்தர் லேட்டாக அனுப்பணும், அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்கன்ற மாதிரி கமல் சார் சொல்லிடணும். அத்தனை லேட்டாக அனுப்பிச்சுட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா வேறு லெவல் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ நோ எலிமினேஷனை கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணால் எபிசோடு வேறு லெவல் ரீச் ஆகுன்றது தான் என்னோட கருத்து. மக்களாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.